வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து செவரெட் என்ஜாய் இது எப்படி வந்து இன்ஜின் ஃபிட் பண்ணுறது, இன்ஜின் டைமிங் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் டைமிங், அதாவது பின்பக்கமாக பிளேவிலோட டைமிங் வைக்கிறோம். எப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள். இதுதான் பிளேவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேவில் இந்த காடி இருக்குது பாருங்கள். இந்த காடியில் வந்து 8 நம்பர் அலனிக்கு போட்டு, இது வந்து கிராங்க் ஷாஃப்டில் ஒரு இன்ஜின் பிளாக்கில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த இன்ஜின் பிளாக்கில் போட்டு கரெக்டாக உட்காரணும். அதுமாரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பாருங்கள், 8 நம்பர் அலனிக்கு போட்டு இப்போ லைட்டாக சுற்று, லைட்டாக அப்படியே பொறுமை இன்னும் கொஞ்சம் சுற்று, இது லைட்டாக சுற்று, சுற்று லைட்டாக சுற்று, இன்னும் கொஞ்சம் அப்படியே பாருங்க. ஓல்ட்ஸ் காடி கரெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த 8 நம்பர் அலனிக்கு சொல்லுவோம். லைட்டை செக் பண்ணுப்பா, லைட்டாக திரு அப்படியே இன்னும் திரு செக் பண்ண முடியும். இப்போ பாருங்க, 8 நம்பர் அலனிக்கு கரெக்டாக இதில் உட்காந்துருச்சு. இதே நம்ம வந்து கீர் பாக்ஸை மாட்டிட்டு அந்த கீர் பாக்ஸ் எப்படி டைமிங் பார்க்குற மாதிரி இருந்தால் இதை பாருங்கள், அப்படியே பிளைவில் சைடு, பிளைவில் சைடு பார்த்து ஒரு காடி இருக்கு பாருங்கள். இந்த காடியில் வந்து கீர் பாக்ஸை வந்து கழிச்சி சிலிண்டருக்கு கீழ் பக்கம் வரும். இதில் வந்து நம்ம கரெக்டாக இந்த காடியில் உட்கார மாதிரி கீர் பாக்ஸ் வச்சா பார்க்கணும்னா, இந்த காடியில் உட்கார மாதிரி நம்ம வந்து அலைன்மெண்ட் பார்க்கணும் அந்த டைமிங் மார்க்கு. இதே வந்து ஷிஃப்டாக இருந்தால் கீழ் பக்கம் வரும், பிளைவில் கரெக்டாக சென்டரில் கீழ் பக்கம் வரும் ஷிஃப்டில். அதே வந்து விஸ்டா மான்சா டாடா செஸ்ட் போட்டிருந்தால் இங்கே இதாக இருக்கு பாருங்க, இந்த சைடு மே சைடு வரும். ஓகேங்களா? இது எப்படி இந்த பிளைவில் மார்க் வழியாக பார்க்கணும்னா, கீழ் பாக்ஸ் வழியாக அந்த டைமிங் மார்க் பார்க்கணும்னா, கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் வரப்போது இங்கே பாருங்கள், இந்த காடி வருங்க. இது வந்து இந்த சிலிண்டருக்கு கீழே வரும், இந்த காடி வழியாக இந்த டைமிங் மார்க் விட்டால் இங்கே வருது, மேலே வந்து பாருங்க. இதுதான் இது கரெக்டாக இந்த இது போல்ட் வந்து நம்ம பிளைவில் போய் மாட்டோம். கீர் பாக்ஸ் சொல்லிட்டால் இதை அந்த மார்க்கில் தான் போய் உட்காரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிராங்க் ஷாஃப்ட் மார்க் பார்த்துருவோம். இதுக்கிட்ட மேலே கேம் ஷாஃப்ட் இன்ஜினை பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இன்ஜின் டைமிங் மார்க் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஸ்டன் எல்லா பிஸ்டனும் பார்த்தோன்னா சென்ட்ராக நாலுமே ஒரே சமமாக சென்டராக இருக்கும். இதான் இந்த பிஸ்டன் இந்த கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் மார்க் வைக்கும்போது இந்த பிஸ்டன் டைமிங் சென்டர் பார்க்குறது. ஓகேங்களா? இது நாலும் ஒரே சென்டரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம செவர்லெட்டு கிராங்க் ஷாஃப்ட் டைமிங் வச்சுட்டோம். இப்போ வந்து கேம் ஷாஃப்ட் டைமிங் எப்படி வருது இருக்க பாருங்க. இது வந்து கேம் ஷாஃப்ட் டைமிங், இது ரெண்டு கேமு வரும். இது வந்து இன்லெட் கேமு, இது வந்து எக்ஸாஸ் கேமு. இந்த கேமில் வந்து ரெண்டு காடி இருக்குது பாருங்க. இந்த காடியும் நம்ம ஸ்பெஷல் டூஸுக்கு பாருங்க, இந்த ஸ்பெஷல் டூஸு காடியும் கரெக்டாக உட்கார வைக்கணும். இதே மாதிரியும் இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுலேயும் வைக்கணும். இது வந்து இன்லெட்டு, இது வந்து எக்ஸாஸ் கேமு. இது பாருங்க, சுத்தம் போது கரெக்டாக அது ரெண்டு காடியில் உட்காரணும். இது பட்டதா, இது காட்டு தெரியும் அந்த காடியே அது மாதிரி பாருங்க, தெரியல காடியே சுற்றுற பாருங்க, சுத்த சுத்த கரெக்டாக அந்த ஸ்பிரிங் டெஸ்ட் போயிட்டு லாக்கில் உட்காந்து ரெண்டு உட்காந்து பாருங்க, ரெண்டு உட்காந்து பாருங்க, இது பாரு, அது இது காட்டுறது, ஆ இது பாரு, கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு இது பாருங்க, சுத்தம் போது கரெக்டாக லாக் ஆட பாருங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம கேம் ஷாஃப்ட்டு கேட்டு வாழ்ந்தோருடைய கேம் ஷாஃப்ட் டைமிங்கு.
இது பார்த்தீங்கன்னா நம்ம மான்சா இருக்குங்களா, மான்சா, விஸ்டா, டாட்டா செஸ்ட்டு போல்டு, ஸ்விஃப்ட்டு, செவரெட் இன்ஜின், பிஎட்டு, இது எல்லாத்துக்கும் இந்த வால்டோர் ஒரே டைமிங் தான். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வால்டோர் டைம் கேட்குறது. டைம் இன்ஜின் மட்டும் போது ஃபோனு கிராங்க்ஷாஃப்ட்லேருந்து ஃபோன் வரும் தொண்டிக்கு, இந்த கிராங்க்ஷாஃப்ட்டில் பாருங்கள் இந்த டேப்பர் வந்து உள் சைடு வரணும். இந்த ஃபோனை மாட்டிக்கிறோம். அதாவது டாமிக்கிற மாட்டும் போது இந்த எப்பவுமே இந்த லெட்டர்ஸ் வந்து பேர் உள்ளது வெளிப்பக்கம் தான் வரணும். ஓகேங்களா, டைமிங் பேட் மாட்டுறோம். கீழே வந்து இந்த பேட் மாட்டோம்னா இது பாருங்கள், இந்த ஆயில் ஹோல்ஸ் நாசில் ஒன்று வரும், இந்த ஆயில் நாய்ஸில் செயின்காக மாட்ட வேண்டியது, இது கம்பல்சரி மாட்டணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, ராஜ்பா 8 பாக்ஸு 10 பாக்ஸ். இந்த பாக்ஸ் சொல்லு, 8 பாக்ஸ் போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 8 நம்பர் வரும், ஒரு போல்டு வந்து 10 நம்பர் வரும். இந்த டென்ஷன் பேடு சீட்டிங் பேடு மாட்டது, இதுதான் டென்ஷன் பேடு. இது பார்த்தா 10 பாஸ் ராஜி கொடுப்பா தம்பி, 10 பாஸ் ராஜி இது அலனிக்கு கொடுப்பா தம்பி. தம்பி இந்த அலனிக்கு ஒரு தம்பி, இதை கீழே இது போடுவோம். டைமிங் வச்சாச்சு, இப்போ டென்ஷன் மட்டும் டென்ஷன் எடுக்க வேண்டியதான். இது கேம்ப் டைமிங் வந்து இங்கே ஃபஸ்ட்டே போய் வெளில வச்சு காட்டிருப்பேன். இந்த இங்கே ஒரு காடி வரும், அதுமாதிரி இங்கே ஒரு காடி வரும். இந்த கேம்ப் டைமிங்கு, இது வந்து கிராங்க் டைமிங் வந்து ஏற்கனவே பின்பக்கம் காட்டிருக்கேன் உங்களுக்கு, அந்த கீர் பாஸ் பிளேவல் சைடும் கிராங்க் டைமிங் காட்டிருக்கேன். இதான் டைமிங் செய்யணும் மாத்திரை மெத்தடு. ஓகேங்களா, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பிளே கீர் பாஸும் ஏற்றிட்டு அந்த ஹோல்ஸும் நான் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா, இந்த பிளேட்டு தான் கேம்ப் சாஃப்ட் சிக்னல் கொடுக்குற பிளேட்டு. ஓகேங்களா, இதுக்கு இந்த டைமிங் கவர் மாற்றியாச்சு. இந்த டைமிங் கவர் மாற்றி போல்டெல்லாம் போட்டு ஃபுல் டைட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த பிளாஞ்சி இருக்குது பாருங்கள், இந்த பம்போட பிளாஞ்சி போட்டு தான் நம்ம ஃபுல் டைட் ஆகணும். என்ன காரணம், இந்த இப்போ நீங்கள் டைட் வச்சு இந்த பிளாஞ்சி உட்காராது, 2 வருஷம் சவுண்டு சலசன சவுண்டு கேட்கும். அதுக்காக என்ன சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த போல்டெல்லாம் போட்டு இது பிளாஞ்சி சொல்லிட்டு ஃப்ரீயாக சுற்றணும், சுற்ற வச்சுட்டு அப்புறம் தான் போல்டை டைட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ இந்த செவரெட் என்ஜாய் வந்து இன்ஜின்லாம் மாட்டியாச்சு. இப்போ எல்லாம் வந்து இன்னும் கீர் பாஸ் ஏற்றல, ஆனால் இன்ஜின் மட்டும் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுற கட்டி வச்சுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம், ஸ்டார்ட் பண்ணுப்பா. இப்போ வந்து இன்ஜின் ஃப்ரண்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணுறது காட்டுறோம். இப்போ வந்து உள்ளே பிளேவர் சைடு கீர் பாஸ் ஏற்றல, பிளேவர் சைடு ஸ்டார்ட் பண்ணுறது காட்டுறோம். ஸ்டார்ட் பண்ணுப்பா.